தலைமையான தலைமையாளர்கள் கூட்டம் வச்சு அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். அது அந்த மாதிரி அந்த விஷயங்களை இப்படி மேல போட்டு பேச முடியாது. அது நம்ம குடும்பத்துக்குள்ளதான் பேச முடியும். ஏன்னா அவங்க தொடையில முன்னிருந்தா நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கவங்கள்ட்ட காமிக்கலாம், வீட்டுக்குள்ள. அது ரோட்டில் ஆபத்து காமிக்க முடியாது. மஸ்கில வந்து ஒரு தெலுங்காயை கொண்டு போயிட்டு கொண்டைகளில் குடும்பாக்கி அழகா செஞ்சாச்சு. கொண்டு போய் அவங்க பிராதேசத்தில் தலைவர் அவசரம் வச்சேன். இன்னைக்கு அதுதான் இந்த உடைக்கு தெரியுது. இப்ப சொல்றதுதான் நான் ஜாதி பேசுறேன். நானோ இல்ல எங்க பரம்பரையோ ஐயாவோ இல்ல எங்க அப்பாவோ இல்ல காங்கிரஸோ ஜாதி பேசிட்டு 25 வருஷம் காங்கிரஸ் இருந்திருக்காரு. இன்னைக்கு காங்கிரஸ்க்கு 75 வருஷம் இருந்திருக்கு. ஆனா இப்ப அவன் சொல்றானா நான் ஜாதி பேசிட்டேன். அப்ப சபை தலைவராக இருக்கிற நேரம் அதை விட்டு வெளியே வந்து போயிருக்கும். இந்தியோட சரிசமமா பேசுறது உட்கார்ந்து சாப்பிடுற நேரம் அது தெரியலையா? அதே நேரம் எப்படி ஒண்ணு தெலுங்காய குடுப்பாட்டி சிங்காச்சு தலைவராக உட்கார வச்சிடும். அதே மாதிரி எனக்கு 5 நிமிஷம் போது தலைவர் மீச்சு கொண்டு போய் கோலத்தனமான ஒரு செயல் பண்ணாருங்க. நம்ம வேட்பாளர்கள் ஆசிரியர் திரு கணபதி ஏந்தவருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஹோட்டல்கள் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கொட்ட பயணம் இருக்காங்க, உங்களுக்கு போய் ஒழிகிறாங்க, கொட்டாட்சி சேவைக்குள்ள அவனுக்கு என்னமோ வந்து கண்டு வச்சுட்டாங்களா, அப்புறம் துப்பாக்கியில சுட்டாரா, எங்காவது வரவங்க ஓடி போய் காங்கிரஸ் காங்கிரஸ் என்றைக்குமே மீன்பம்புக்கு போகாது. சீண்டி விட்டால் இன்னைக்கு காலையில போகிறதுல ஆபீஸ் போய் டைப்ரைட்டர் தூக்கி வெளியே போட்டு உடைச்சிருக்காரு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, டைப்ரைட்டர் இருக்காரு. ஆனா இவனுங்களுக்கு இப்ப நான் எச்சரிக்கிறேன், எனக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கவனம். அதெல்லாம் கவனமா இருக்க சொல்லுங்க. உங்க ஊர்ல உள்ள பொட்டை கிடையாது. நன்றி வணக்கம்.